குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். ஆ பாத்தீங்களா, ஊர்க மாமிய கேள்வி கேட்டாரு, அதுவும் என்ன சிரிக்கிறாங்க எல்லாரும். அந்த அம்மாவுக்கு விஷயம் தெரியுமா, நான் யாரோட காமெண்ட்டுக்கும் கவலைப்படுறது இல்லைங்க. பண்ணுக்கு இப்போ இப்படி ரேட்டு, பண்ணுக்கு டேக்ஸ் இல்லைங்க, ஆனால் பண்ணில் க்ரீம் போட்டு கொடுத்தா அது வேறு ரேட்டாக இருக்குது. இதெல்லாம் எங்கள் கம்ப்யூட்டரால் ஏற்றுக்க முடியல, கம்ப்யூட்டரே தின்னுறதுன்னு ரொம்ப ஜனரஞ்சகமாக பேசினார். அவர் பெரியவர், தொழிலில் ரொம்ப நாளாக இருக்கார், கேள்வி கேட்டார், ஆனால் அதுக்கு நான் அங்கே பதில் கொடுக்கல. சோஷியல் மீடியாவில் போடுறதுனால உடனே பார்த்தீங்களா, ஜிஎஸ்டி மோடி எடுத்துகிட்டு வந்தார், மோடி தான் போட்டு இங்கே எல்லாரையும் கஷ்டப்படுத்துறாரு, தமிழ்நாடு ஒரு மிடில் கிளாஸ் ஸ்டேட்டு, இங்கே இருக்கிற தொழில்கள்லாம் சின்ன சின்னது, அதை போட்டு. தமிழ்நாட்டிலேருந்து மந்திரி கூட அங்கே ஒரு உறுப்பினராக இருக்கார். ஜிஎஸ்டி பற்றி கூட அதிகாரி அனுப்பியிருந்தேங்க, ஜிஎஸ்டி அதிகாரிக்கிட்ட அவரும் அவங்க தரப்பில், அந்த ஹோட்டல்கள் தரப்பில் அவரும் அவங்களும் அந்த அவங்களோட ரிக்வெஸ்ட் மெமராண்டம் கொடுத்துருந்தாங்க. அவர் கேள்வி கேட்கல, பண்ணுக்கு இப்படி ரேட்டு, பண்ணுக்கு டேக்ஸ் இல்லைங்க, ஆனால் பண்ணில் க்ரீம் போட்டு கொடுத்தா அது வேறு ரேட்டாக இருக்குது, இதெல்லாம் எங்கள் கம்ப்யூட்டரால் ஏற்றுக்க முடியல, கம்ப்யூட்டரே தின்னுறதுன்னு ரொம்ப ஜனரஞ்சகமாக பேசினார். ஜனரஞ்சகன்ற வார்த்தை இப்போ தமிழில் புழக்கத்தில் இருக்கோ இல்லையோ தெரியல, ஆனால் காதால் கேட்குறவங்களுக்கு ஆஹா அப்படின்ற மாதிரி பேசினாங்க. தப்பு ஒன்றும் இல்லை, அவர் அவரோட ஸ்டைலில் அவர் பேசுகிறாரு. ஆனால் எங்கள் டீட்டெயில்ஸ், ஒரு குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸே கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக அதில் டீட்டெயில்டாக ஐட்டம் பை ஐட்டம் எதுக்கு எங்கே என்ன ரேட்டு போடணுன்றத அமைச்சர்களின் குழுமம் ஒன்று டீட்டெயில்டாக ஆராய்ச்சி பண்ணுது. அந்த அமைச்சர்களின் குழுமத்தில் பலதரப்பட்ட மாநிலங்கள்லேருந்து, அதாவது பிஜேபி ஆட்சியில் உள்ள மாநிலங்கள் மாத்திரம் இல்லாமல் கம்யூனிஸ்டாக இருக்கலாம், பிஜேடியாக இருக்கலாம், இல்லை இப்போ பிஜேடி இல்லை காங்கிரஸாக இருக்கலாம், அப்படி எல்லா கட்சியிலேருந்தும் எல்லா மாநிலத்திலேருந்தும் ரெப்ரசன்டேஷனுக்கு அதில் குரூப்பில் இருப்பாங்க. அவங்க எப்படியாக இருந்தாலும் டீட்டெயில்டாக ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் ரெக்கமெண்டேஷன் கொடுத்த பிறகு, அதை பற்றி இந்த ரீசெண்ட் ஜிஎஸ்டி மீட்டிங்கில் கூட நான் சொன்னேன், அந்த குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸோட ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டு தான் இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. அவங்க அதை டீட்டெயில் ஆராய்ஞ்சிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு ஆக்ஷன் எடுப்போம்னு. ஸோ இந்த இந்த செய்தி வெளிப்படையாக வெளியில் இருந்தாலும், ப்ளஸ் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியிலையும் இதை பற்றி நிறையா அவங்க மெமராண்டம் மூலம் கொடுத்தாலும், அவர் பெரியவர், தொழிலில் ரொம்ப நாளாக இருக்கார், கேள்வி கேட்டார், ஆனால் அதுக்கு நான் அங்கே பதில் கொடுக்கல. உங்கள் மூலமாக நான் இப்போ பதில் சொல்கிறேன். குழுமம் பார்த்துக்கிட்டு இருக்கு அந்த விஷயத்தெல்லாம். ஜனரஞ்சகமாக பேசுகிறதுனால ஜிஎஸ்டிக்கு பரமவிரோதமாக இருக்கக்கூடிய மக்களுக்கு அது ரொம்ப ஆதாயமாக கிடைக்கும். ஆ பார்த்தீங்களா, ஊர்க மாமிய கேள்வி கேட்டார், அதுவும் என்ன சிரிக்கிறாங்க எல்லாரும். அந்த அம்மாவுக்கு விஷயம் தெரியுமா, நான் யாரோட காமெண்ட்டுக்கும் கவலைப்படுறது இல்லைங்க. ஜிஎஸ்டியை நல்லா எளிமையாகவும் சுலபமாக ஃபாலோ பண்ணுறதுக்கும், மக்கள் மீத கடுமையாக ரேட் இல்லாமல் இருக்கிறதுக்கும் எத்தனை முயற்சி பண்ணணுமோ அத்தனை முயற்சி நாங்கள் எல்லோரும் பண்ணிகிட்ருக்கோம். கவுன்சிலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அமைச்சரும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுதாங்க உங்களுக்கு பதில். இருங்க, ஜிஎஸ்டி என்ன ப்ராப்ளம்ங்க, எது எதில்? இல்லை இல்லை இல்லைங்க, அவர் ரா மெட்டீரியல் சொல்கிறாருங்க. ஒரு நிமிஷம் வரேன், இரு ஒரு நிமிஷங்க. சரிங்க, அதுக்கு ஜிஎஸ்டி கவுன்சிலில் குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் பார்த்துக்கும்போது இந்த ரிக்வெஸ்ட்டையும் பார்த்துக்குவாங்க. அதுக்கு எம்எஸ்எம்ஐ மூலமாக வர மெமராண்டமையும் நாங்கள் தீவிரமாக பரிசீலனை பண்ணிட்டு தான் எடுக்கிறோம். அது என்னோடய பார்வைன்றது தனிப்பட்ட பார்வை, ஒன்றுமே இல்லைங்க. அங்கே ஜிஎஸ்டியை பற்றி தயவு பண்ணி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சீனியர் பத்திரிகையாளர்கள் ஒன்று ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், நம்மளுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குது எல்லாத்தையும் உடனே சோஷியல் மீடியாவில், உங்களை நான் சொல்லலை, சோஷியல் மீடியாவில் போடுறதுனால உடனே பார்த்தீங்களா, ஜிஎஸ்டி மோடி எடுத்துகிட்டு வந்தார், மோடி தான் போட்டு இங்கே எல்லாரையும் கஷ்டப்படுத்துகிறார், தமிழ்நாடு ஒரு மிடில் கிளாஸ் ஸ்டேட்டு, இங்கே இருக்கிற தொழில்கள்லாம் சின்ன சின்னது, அதை போட. தமிழ்நாட்டிலேருந்து மந்திரி கூட அங்கே ஒரு உறுப்பினராக இருக்கார்.
ஒவ்வொரு மாநிலத்தோட அமைச்சர்களும் ஃபைனான்ஸ் மினிஸ்டரும் அதில் உறுப்பினர். எந்த ஒரு டிசிஷனும், நான் ரிப்பீட் பண்ணுறேன் உங்களுக்கு, இந்த 7 வருஷத்தில் எந்த ஒரு டிசிஷனும் எதிர்ப்புக்கு இடையே பாஸ் ஆகலை, கன்சென்சஸில் பாஸ் ஆகிருக்கு. அதாவது ஒரு நபர் கூட அதற்கு எதிர்மறையாக பேசின மாதிரி ஒரு டிசிஷன் நாங்கள் எடுக்கலை. எடுத்த டிசிஷன் எல்லாம் எல்லாரும் ஒத்துக்கிட்ட டிசிஷன் தான். ஒரே ஒரு முறை லாட்ரி பற்றி பேசிகிட்டு இருந்தபோது, முன்னாடி இப்போ இருக்கிற அமைச்சர் கூட இல்லைங்க, கேரளா அமைச்சர் ஒருத்தர், இல்லை எங்கள் ஸ்டேட்டில் நாங்கள் இப்படி தான் டாக்ஸ் பண்ணுவோம், எங்களுக்கு ஹையஸ்ட் ரேட் 28 தான் இருக்கணும், இல்லை எங்களுக்கும் அதிகாரம் இருக்கணும், ஏதோ ஒரு ஆர்குமெண்ட் வந்துச்சு. அப்போ ஒரு சமயம்தான் அவர், நாங்கள் எல்லாரும் ஒத்துக்கிட்டோம், அவர் இல்லைங்க என்னால் ஒத்துக்க முடியாது, நீங்கள் என்னோடய டிசென்ட்டை ரெக்கார்டு பண்ணிக்கோங்க, ஆனால் நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி விட்டார். அதை தவிர இன்றைக்கி தேதி வரைக்கும் அது ரேட்டு விஷயமாகட்டும், இல்லை இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராப்ளம்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஸ்டேட்டு இன்னொரு ஸ்டேட்டு விஷயமாக இருக்கட்டும், என்ன டிசிஷன் எடுத்தாலும் ஜிஎஸ்டியில் எல்லாரும் சேர்த்து தான் எடுக்கிறோம். அதில் அந்த கவுன்சில் அமைச்சர்கள் உட்காந்துருக்கும் போது மாத்திரம் இல்லை, அந்த விஷயம் 3-4 லேயர் தாண்டி வருது. ஃபிட்மெண்ட் கமிட்டி, லீகல் கமிட்டி எல்லாரும் பரிசீலனை பண்ணிட்ட பிறகு தான் எடுத்துகிட்டு வராங்க. அந்த கமிட்டியிலையுமே அதிகாரிகள் மாநிலத்துலேருந்தும் மத்திய அரசுலேருந்தும் இருக்காங்க. ஸோ அங்கே யாரும் எந்த ஒரு மந்திரியும் தனிநபராக டிசிஷன் எடுக்க முடியாது. அதனால் தயவு பண்ணி ஜிஎஸ்டி பற்றி எழுதுகிற நீங்கள்லாம் ரொம்ப சீனியர் பத்திரிகையாளர்கள், விஷயத்தை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் படிச்சுக்கிட்டு தயவு பண்ணி ரிப்போர்ட் பண்ணுங்க. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.